என் முன்னாடி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை நான் வைத்திருக்கின்றேன். நம் உடம்பில் இருக்கக்கூடிய பயோ மார்க்கர், நம் உடம்பில் நிறைய பயோ மார்க்கர் உள்ளே இருக்கும். அந்த பயோ மார்க்கர் வந்து கேன்சர் வருவதை பற்றி டிட்டர்மைன் பண்ணும், சுகர் இருப்பதை பற்றி சொல்லும், பிபி இருப்பதை பற்றி சொல்லும். அந்த பயோ மார்க்கர் அதை ஒரு யோகிக் பிரீத்திங் மூலமாக அந்த பயோ மார்க்கரில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை எந்த அளவுக்கு குறைக்க முடியும், உடம்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுமே இன்ஃப்ளமேஷன் மூலமாக வருது. காய்ச்சல் உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷன், சுகர் இன்ஃப்ளமேஷன், எல்லோருக்குமே ஒரு இன்ஃப்ளமேஷன் உடம்புக்குள்ளே இருக்குது. அதை வலிதுவத்வால் அமியே வக்கலிஸ்ட் சுந்தர வடிவேல் பாலசுப்ரமணியம் அவர்கள் மூன்று பேர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரை, ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் இதை செய்கிறாங்க. 20 பேர் கண்ட்ரோல் குரூப், 20 பேர் கண்ட்ரோல் குரூப், உங்களை 20 பேர் ரேண்டமாக, 20 பேர் வந்து ரேண்டமைஸ்டு குரூப்பாக ரெண்டு குரூப்பை எடுக்கிறாங்க. அதில் ஒரு குரூப் வந்து 21 நாட்கள் திருமந்திரத்தினுடைய யோக முறையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதாவது உங்களுடைய மூச்சு பயிற்சியை 16, 64, 32 21 நாட்கள் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணணும். இன்னும் 20 பேர் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மார்க்கரை நாங்கள் செக் பண்ணணும். அதற்கு எலிசா டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, மல்டிபிள் என்சைம் லிங்க்டு இம்யூனோ அப்சார்பன்ட் ஆசைன்னு ஒரு டெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவியிலிருந்து பல முக்கியமான நோய்களுக்கு இந்த எலிசா டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க, உடம்பில் என்ன இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி தினமும் 20 நிமிடம் இந்த யோகக்கலையை பண்ணுற குரூப்புக்கும் 20 நிமிடம் யோகக்கலை செய்யாத குரூப்புக்கும் அவங்களுடைய சலைவாக எடுத்து டெஸ்ட் பண்ணும் பொழுது எப்படி கிட்டத்தட்ட 90% அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. அதனால் ஆராய்ச்சின்னு ஒரு வார்த்தை வருவதற்கு முன்பாகவே, அறிவியல் என்கின்ற ஒரு வார்த்தை வருவதற்கு முன்பாகவே திருமந்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. திருமூலர் அவர்கள் இந்த மந்திரத்தை எழுதியிருக்கின்றார்கள். காரணம், இந்த மந்திரத்தை, இந்த புத்தகத்தை எழுதியவர்கள் மேன்மை அடைந்த மனிதர்கள். இவர்கள் சாதாரண நிலையிலே இந்த புத்தகத்தை எழுதவில்லை, முற்றும் துறந்து ஒரு மேன்மை நிலையிலே இந்த பஞ்சபூதங்களை பார்த்து நுட்பொருளை புரிந்து கொண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகம் நிச்சயமாக இந்த விளக்கு உரை என்று மேடையிலே நம்முடைய அம்மையார் அவர்கள் கையில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை